வணங்க வேண்டும் என்னைத்தான் விநாயகன் வணங்க வேண்டும்
என்ற ஆணவ மிகுதியால் விநாயக பெருமான வணங்காமல் திரிபுர அசுரனை இழைக்க சென்றார். உலகத்தை தேராக்கி மேருமலையினை வில்லாக்கி மகாவிசோய் அம்பாக்கி இத்தனையும் செய்த சிவபெருமான் மண்டையில பட்ட கொண்டையை மறந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு. ஆனா விநாயகர் மட்டும் கும்பிடல. ஏன் நம்ம பிள்ளைதானே அப்படின்ற ஒரு ஆணவம். அப்படி விநாயகரை வணங்காது ஒரு காரணத்தினாலே தேரின் அச்சாணி முறிந்து மண்ணிலே வந்து வீழ்ந்தப்பட்டார் சிவபெருமான். ஆக சிவபெருமானுக்கே அந்த நிலைமை என்றார் நம் நிலைமை என்ன. ஆகையினாலே விக்கிரங்களை கற்றும் அந்த விக்னேஸ்வர பெருமானை வணிந்து கழகத்தை தொடரலாம் நாராயணா. இந்த நல்ல வாய்ப்பினை வாரி விளங்கிய பெரு மரியாதைக்குரிய வேமூனரை சேர்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய விழா கம்பியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பணியென்றும் மாறாமல் இந்த நாடகத்தை கண்டறியக்கூடிய நாடக ரசிகர்களுக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக சிறந்தால் இந்த நன்றி நன்றிகள் வணக்கம். மற்றும் இந்த வேமூனூர் வேங்கை எனது நான் மிகப்பெரிய ஒரு நாடக ரசிகர் உடன்பாடு அருமையண்ணன் அசோக் அண்ணன் அவர்களுக்கும் தனிப்பட்ட வகையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இணையதளத்தின் வாயிலாக நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாடு மற்றும் வெளிநாடுவால் அன்பு நாடக ரசிகர்களுக்கும் நன்றி. அதன் யூடியூப் தளங்கள் எனது மரியாதைக்குரிய அன்பு சகலை இசை புயல் வெங்கடேசன் அவருடைய யூடியூப் தளத்திற்கும் மற்றொரு அன்பு நண்பர்கள் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வணங்கலாம் அண்ணல் விநாயக பெருமானை. ஆரம்பமே அறிவின் கனநாயகா ஆரம்ப
பனிமலை மேலே தண்டவாணி கோலத்திலே பனிமலை மேலே தண்டவாணி கோலத்திலே கண் குளிர கண்டு விட்டால் போதுமே கண் குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே உள்ளத்தில் நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா எங்கள் வாழ்வு வளம் காண அடக்கல் மனசுக்குள்ள பாட்டு கன்று பண்ட பிள்ளை பாடத்தான் தவிழை தட்டு
இருந்தாலும் அவர் பாட்டு பாடி வந்த
விஷயம் புரியணும் மாமா. இந்த நாடகத்துல நான் நாரதர். ஆமா எனக்கு என்று இந்த நாடகத்துக்கு ஒரு கலகம் என்றது என் வேலையா இருந்தா கூட இந்த நாடகத்துல எனக்கு ஒரு வேலை. முருகன் போய் முருகா வள்ளிய பாத்திருக்கேன் நீங்க போங்க அப்படின்னு சொன்னதே என் சாகலா பாடி கிளம்பி வருவார். அப்ப இந்த நாடகத்துல எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஆமா மாமனுக்கு என்ன வேலை? பெட்டிவாசி. அவர் பெட்டிக்காரர் இல்ல, பாதி பொட்டி பாதி பப்புன் ஆயிட்டாரு. அந்த வேலையை சேர்த்து பாக்குறாரு. பாடக்கூடிய பாடலுக்கு சுதியை மச்சு பின்பாட்டு வாங்கி போறாரு. இன்னைக்கு மாப்பிள்ள தொண்டை இவ்வளவுதான் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சுதியை குறைச்சு வச்சு காப்பாத்தி விடுறது என் மாமன் வேலை. மாமா நடைய மாத்துறாரு, மாப்பிள்ள இசையை பின்னணி இசையை கொடுக்குறீங்க. அண்ணன் தாளம் இந்த நாடகத்துல வரக்கூடிய அனைவருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்குல்ல. இந்த நாடகத்துல பப்புனை எதுக்கு போடுறது? ஐயா சிரிக்க வைக்குவது சிந்திக்க பொதுவான வேலை, நான் அதை கேட்கல. இந்த நாடகத்துல ஏன் பப்புன் போடுறது? பாடும்போது பேசும்போது முகந்தடை சூடு அது மட்டும் அவன் வாயை திறக்க வேண்டும். எங்க இருந்தாலும் போடணும். எங்க இருந்தாலும் இந்த இடத்துல இல்லையா? அவரு வெளியில வந்திருக்க மாட்டேன். உள்ள கதவை பூட்டி அண்ணே சாவி எடுத்து போயிட்டாரு. அவரை கண்டுபிடிச்சு சாவியை வாங்குற அப்பப்பட்ட பாடு. கண்ணீர் நனைந்திருக்க
காதலியே எங்கு சென்றா ஊருக்குள்ள நம்ம பண்ணி என்ன நம்ம பேட்டி என்ன விட்டு விலகி போனா நீயும் அண்ண மூச்சு கண்ணமா ஓ பேச்சு காத்தோடுதான் போச்சு கண்ணமா ஓ பேச்சு காத்தோடுதான் போச்சு காத்திருப்பே காத்திருப்பே கடைசி வரையில் காத்திருப்பே உள்ளமே உனக்குத்தா உசுரே உனக்குத்தா உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்ல அன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளக்கமில்ல வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழவே இல்லையே மண்ணோடு நான் சேருவே கண்ண துறந்தா ஒளியிலே காலை எடுத்தா வர்ணத்தால் வர்ணிக்கலாம். நன்றி நன்றி. இந்த பாடலை பாராட்டி இருபத்தி ஒரு அன்பளிப்பு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்க கலா ரசிகர்கள் நாடக கலா ரசிகர்கள் சார்பாக முட்டப்பா பாடலை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். இந்த முத்தப்பாவுக்கு நாங்கள் எல்லாருமே போய் நல்லாதமாக போய் பார்த்தேன். அந்த பாடலுக்கு லட்சுமி ஆடியன்ஸ் காரையூர் நானு மணி எல்லாரும் போனோம். மருதபுத்த ஐயா எல்லாருமே கொடுத்துருந்தேன். நல்லா அவருக்கு இந்த பாடலுக்கு காலையில் பேசிக்கிறோம். ஆ 50 ரூபா அன்பளிப்பு கொடுத்து எங்க சித்தப்பா அவர்கள் ஓட்டி ஆண்டே வா உள்ளார அன்பளி விளங்கி கௌரவப்படி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மாமா முத்தப்பா அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனங்களை விட்டு மறையாத ஒரு தண்ணீரட்ட ஒரு கலைஞர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா என்னோட என்னுடைய அரங்கேற்றம் வந்து 2006 நான் ஒரு 10 வயசாக இருக்கும்பொழுது முதல் அரங்கேற்றம். அந்த நாடகத்தில் முதல் இந்த பாடுற பகுதி மட்டும்தான் நான் பாடினேன். அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் மாமா மேடை தொட்டு வச்சு மேடை ஏற்றினதேன். ஏன்னா அந்த நாடகத்தில் என்னையும் போடலை, வேற ஊரில் அரங்கேற்றம் பண்ணுற மாதிரி எனக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதை தவிர்த்த உடனேயே அவராக கேள்விப்பட்டு சரி நம்ம ஏற்றி விட பையனை அப்படின்னு அவராக கூட்டி வந்து மாமா அலைய சம்மா தான் அன்றைக்கி பெட்டியாமா அன்னைக்கு முதல்ல மேடை வச்ச இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் மாமா முத்தப்பா அவர்கள். அவர்கள் நினைவாக வழங்கிய அனைத்து நல்ல இனிய உள்ளங்களுக்கும் என் சார்பாக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த சிறந்தாந்த நன்றி நன்றிகளது வணக்கத்தையும் மனதார உறுத்தை கொண்டு அண்ணன் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். அப்படிலாம் காசை தூக்கி போடுறாதீங்க. ஏன்னா கொடுக்குற 1 ரூபாயாக இருந்தால் கூட மேடை ஏறி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் மேடை நாகரிகமாக இருக்கும். எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே அந்த சபைக்கு ஒரு மரியாதை அல்ல, அந்த செல்வத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நன்றி தெரிவித்துக் கொண்டு வர்ணித்தால் வர்ணிக்கலாம். இருந்தாலும் ஒருமுறை 1 ரூபாய் இல்லாமல் ஒரு நிமிஷம் தடுமாறுவோம். 1 ரூபாய் இல்லைன்னா பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி அப்படின்றாங்க. சில்லறை இல்லைன்னா தூக்கிய கூடாது. கௌரவப்படுத்திய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் சிறந்தாந்த நன்றி. வசமா தான் சிக்கி இருக்கணும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, சந்திக்க வேண்டும். இப்பவாச்சும் இந்த கலையவரத்து மத்தியில இந்த பப்புனுக்கார வாயை திறந்தானா திறக்கலையா? நான் கேட்கிறேன், நானும் கவனிக்கல. பப்புனு மாப்பிள மாப்பிள தான் சோ போடு மாப்பிள. என் புண்ணியம் போட முடியாதுன்னா உள்ள உட்காந்து உனக்கு என்ன கலை புடுங்குற வேலையா உனக்கு? அதுதானே வேலை. அது என்ன போட முடியாத உன் வேலை என்ன? ஒரு சிங்க வேசப்பட்ட என்னையா பண்ணணும்? அப்பதான் அது சிங்கம். ஒரு புலி வேஷம் போட்டா என்ன ஆகணும்னா உருமனு, அப்பதான் அது புலி. ஒரு நாய் வேஷம் போட்டா கொலக்கணும், அப்பதான் அது நாய். ஒருவேளை பன்னி வேஷம் போட்டா பிரிய திங்கணும், பிரியாணி சாப்பிடும். இது மட்டும் கோரசா குடுக்குறீ எல்லாரும் கம்பெனி டேலாக்கோ. அவர் சொன்ன மாதிரி என் பிரியாணி திங்காம இருக்க போது என்ன? நீங்க சொன்னது பிரதான உணவு உணவு. அதை போல இந்த பப்புன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பிரிய திங்க வேண்டும். நொறுக்க போறமாரு ஆளுநர் சோ என்று சத்தமிட வேண்டும் என்பதற்காகவே ஒருமுறை இந்த பெண்மணி ஆலை வர்ணத்தால் எப்படி வர்ணிக்கலாம்? என் அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே சின்ன அழகு, சித்திர அழகு, சிறுநெஞ்சை கொத்திய அழகு, எங்கள் போல் சுட்டு விழி பார்வையில் சுகம் வைத்தாள். நான் காதலின் கடலில் விழுந்து விட்டே, நீ கரம் ஒன்று கொடுத்தால் எழுந்து விட்டே. அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, எழுந்தால் கை சேர்ந்ததே.
மணலும் நிலமும் அடித்தி கூடத்தித்தித்தே மாணிக்கத்தேரே உன்னை வளர் கொண்டு பூசித்தே என்னை நாட்டில் இது நிஜம்தானா சோதி இது போதுமே இனி என் கால்கள் வான் போகுமே என்ன அழகு எத்தனை அழகு கோடி வளர் கொட்டிய அழகு எங்கள் கை சேர்ந்ததே ஒழிக்கும் அடிவும் கொழுசின் ஓசைதான் நீ வீசும் பார்வை இல்லை நெருப்பாற்றி நெஞ்சம்தான் வழியின் கொடுமை மொழிக அடித்தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான் இன்றேதான் பெண்ணே உன் முழு பார்வை நான் கட்டேன் கைதொட்ட நேரம் என் முதல் மூச்சம் நான் கொண்டு மகராணியே மணர்வாணியே இனி என் ஆவி உன் ஆவியே அழகு எத்தனை அழகு கோடி வளர் கொட்டிய அழகு எங்கள் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திரை அழகு சிறு நஞ்சை கொட்டிய அழகு இன்றெண்டன் தோல் சாய்ந்ததே எங்கள் உள்ளங்கை அவள் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லி மனசை தைத்தாள் விட்டு விழிப்போரை சுகம் வைத்தாள் நான் காதலின் கடலில் யாராக இருக்கலாம் இந்த பெண்மணி என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள் சுந்தரம் நினைத்து தாதம் போல் சிறந்த மங்கை இவள் சுந்தரம் நினைத்ததும் போல் சிறந்த மங்கை இவள் எந்த உள்ள இங்கு ஏன் வந்தாள் அந்த ரமிகுந்து தேவ புதுவி முழக்கி வந்த அந்த ரமிகுந்த தேவ தொந்தவி முழுக்கி வந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சாமிக்கு தகுந்த எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சந்திக்க வேண்டும் நாராயணா